ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். வெல்கம் டு கேட் ஃபார் ட்ரிப்ளிங். போன வீடியோவில் அப்சல்யூட் மேக்ஸிமா அண்ட் மினிமா பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமா. இந்த லோக்கல் மேக்ஸிமா அண்ட் லோக்கல் மினிமாவை ரெண்டாக நம்ம டிவைட் பண்ணலாம். ஒன்று ஃபஸ்ட் டெரிவேட்டிவ், இன்னொன்று செகண்ட் டெரிவேட்டிவ். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணலாங்க, ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் அண்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் டெரிவேட்டிவ். ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு கொஞ்சம் ப்ரொசீஜர் இருக்குது. எழுதலான்னா எஃப் ஆஃப் டேஷ். அந்த எஃப் ஆஃப் டேஷ் வந்து பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போனால் அது லோக்கல் மேக்ஸிமம். எஃப் ஆஃப் டேஷ் வந்து நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போனால் அது லோக்கல் மினிமா. இது ரெண்டு தாங்க. ஒருவேளை பாசிட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கே போனால், இல்லை நெகட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கே போனால் அது நோ மேக்ஸிமா நோ மினிமாங்க. இந்த மூணு டைப் தான் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் நம்ம பண்ணுவோங்க. இப்போது செகண்ட் டெரிவேட்டிவ் எப்படி இருக்குன்னா, இது தாங்க செகண்ட் டெரிவேட்டிவ். எப்படின்னா எஃப் ஆஃப் டபுள் டேஷ் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவோட இருந்துச்சுன்னா அது லோக்கல் மினிமாங்க. எஃப் ஆஃப் டபுள் டேஷ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா லோக்கல் மேக்ஸிமம். அதுனே அதில் கன்கேவிட்டி டெஸ்ட் நம்ம கண்டிப்பாக செகண்ட் டெரிவேட்டிவில் பண்ணி ஆகணும். கன்கேவிட்டி டெஸ்ட்னா எஃப் ஆஃப் டபுள் டேஷ் நம்ம கண்டுபிடிப்போம். அந்த எஃப் ஆஃப் டபுள் டேஷ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்வர்ட் அதுக்கு நேம் வைப்போம். எஃப் ஆஃப் டபுள் டேஷ் லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா டவுன்வர்ட் நம்ம சொல்லுவோங்க. இப்போது நம்ம ஒரு ஃபஸ்ட் டெரிவேட்டிவ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, அதாவது ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் டூ சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அதோடய இன்டர்வல்னு கொடுத்துருக்காங்க, ஜீரோ டூ டூ பை வரைக்கும் இன்டர்வல் கொடுத்துருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ஃபைண்ட் த மேக்ஸிமா அண்டு மினிமா, லோக்கல் மேக்ஸிமா அண்டு லோக்கல் மினிமா கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை நம்ம அப்படி எழுதியிருக்கோங்க. தென் அதை ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். அதை ஒரு டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண உடனே எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று, சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ். டூ வந்து கான்ஸ்டன்ட், அதனால் நம்ம டூவை போட்டோம். தென் ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கும். நம்ம அப்சல்யூட் மேக்ஸிமம் அண்ட் மினிமாவில் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுப்போம்ல, அதே மாதிரி இங்கேயும் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஜி ஆஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கிறோம். ஸோ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒன் ப்ளஸ் டூ காஸ் எக்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ அந்த இடத்துல போட்டோம், ஈக்குவல் டு ஜீரோக்கு ஜீரோ போட்டோம். இந்த இடத்துலேருந்து நம்ம காஸ் கொண்டு வரோம், அதாவது இந்த ஓ ப்ளஸ் ஒன் நாங்கள் கொண்டு போனால் மைனஸ் ஒன்னாக மாறிடும், இந்த டூ அங்கே போன டிவைட் ஆகிரும். ஸோ ஓகே, நமக்கு கிடச்சிருக்கிறது வந்து காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை டூன்னு கிடச்சிருக்கு. இதிலிருந்து நம்ம எக்ஸ் எப்படி எடுத்தால், எக்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த பாருங்கள் ரெஃபர் ட்ரிக்னோமெட்ரி டேபிள், அது நெட்லேயும் இருக்குது. ரொம்ப நீங்கள் அதை பார்த்து அதுலேருந்து ரெஃபர் பண்ணுங்கள். போன வீடியோவில் நான் காட்டியிருந்தேன், அதே மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தா நம்ம அதுலேருந்து எக்ஸ் வேல்யூ எப்படி கிடச்சிருக்குன்னா டூ பை பை த்ரீ கிடைக்கும். அப்படி இல்லைன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை பை த்ரீ நமக்கு கிடைக்கும். ரெண்டு வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு எக்ஸோட வேல்யூ. ஆல்ரெடி கிவனில் நமக்கு கொடுத்துருக்க வந்து ஜீரோ டு டூ பை வரைக்கும் கிவனில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஓகேவா, கிவனில் கொடுத்துருக்கான். அந்த கிவனை தான் நான் எடுத்து எழுதியிருக்கேன் இந்த இடத்துல. கிவனில் கொடுத்ததை நம்ம ஒரு சும்மா ஒரு டேஷ் போர்டு மாதிரி போட்டு ஒரு கோடு மாதிரி போட்டு ஃபஸ்ட் இனிஷியல் பாயிண்ட் ஜீரோ தான் எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட், ஜீரோ டூ டூ பை போட்டிருக்கோம். நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் அந்த காஸ்லேருந்து கண்டுபிடிச்ச வேல்யூ என்னதுன்னா, இந்த பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு டூ பை பை த்ரீ அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் பை பை த்ரீ நமக்கு கிடச்சிருக்குதுங்க. அந்த ரெண்டுமே இந்த டூ டூ பைக்குள்ளே தான் வருதுங்க. ஒரு சிலருக்கு இந்த இது இந்த ரெண்டு எக்ஸ் பாயிண்ட்டும் டூ பைக்குள்ளே தான் வருமா இல்லையான்னு சில டவுட்டுகள் இருக்கும். அப்படிப்பட்ட டவுட் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுங்கன்னா, கேல்குலேட்டர் யூஸ் பண்ணிடுங்க. கேல்குலேட்டரில் போட்டால் இந்த வேல்யூவை கேல்குலேட்டரில் போட்டால் கிடைக்கிற வேல்யூ வந்து டூ பாயிண்ட் ஜீரோ நைன் கிடைக்குதுங்க. இந்த இதை கேல்குலேட்டர் போடுங்க ஃபோர் பாயிண்ட் கிடைக்குது, இந்த இதை கேல்குலேட்டர் போடுங்க சிக்ஸ். ஸோ இது ஒரு ஆர்டர் விஷயம், டிசிமல் இது நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஸோ ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் அப்படின்னு கிடைச்சிருக்குங்க. இதை தான் நான் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு இதில் போட்டு காட்டுறேன். இது பாருங்கள், தெரியுதுங்களா? ஓகே, ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ், அதாவது ஜீரோ பாயிண்ட் சம்திங் கிடைக்கி ஃபோர் பாயிண்ட் சம்திங். நான் அப்ராக்சிமேட்டாக ஒரு முழு வேல்யூ எடுத்திருக்கேன். ஸோ ஜீரோக்கும் டூக்கும் இடையில உள்ள வேல்யூ வந்து ஒன்றுன்னு கிடைக்கும். டூக்கும் ஃபோருக்கும் இடையில உள்ள வேல்யூ மூணு, நாலுக்கும் ஆறுக்கும் இடையில உள்ள வேல்யூ அஞ்சு. ஸோ இந்த ஒன் த்ரீ ஃபைவ் கிடச்சிருக்கலாங்க. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன், எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ, எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்படி அந்த மூணு வேல்யூவையும்
ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டு என்ன ஆன்சர் கிடைக்குன்னு பார்க்குறோம். நம்ம 2π/3, 4π/3, 2π இதுக்கு இடையில உள்ள கிடைக்கிறது வந்து 5π/3 கிடைக்கும். இப்படி நம்ம ட்ரிக்னோமெட்ரி இந்த மாதிரி மெத்தடில் பண்ணலாம், இப்படி பண்ணலாம், ரெண்டுமே சேம் தாங்க, சேம் மெத்தடு தான். இப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நம்ம மெத்தட் வந்து எனக்கு ஈஸியாக தான் போகணும். ஸோ நம்ம இப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி டெசிமல் வேல்யூ வச்சு பண்ணுவோம், அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் பாருங்கள், கவனிங்க, உங்களுக்கு தெரியும். பாருங்கள் பாருங்கள், 0 to 2 இடையில இன்பிட்வீன் கேப்பில் 1 கிடைக்கும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 1 நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்து அதை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், 1+2 காஸ் எக்ஸ் கிடைக்கும். அந்த காஸ் எக்ஸுக்கு பக்கத்தில் நம்ம 1 போட்டு கால்குலேட்டரில் போட்டிங்கன்னா நமக்கு ஜி டேஷ் ஆஃப் 1 வந்து என்ன கிடைக்குதுன்னா 2 கிடைக்கும் ஆன்சர். இந்த 2 வந்து பாசிட்டிவ், ஓகேங்களா, இந்த 2 வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிளர் காலம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதோடய இன்ட்ரவல் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் அண்டு ஃபைனலாக கிடைக்கிற ஜி ஆஃப் எக்ஸ், ஓகேங்களா. இதோட இன்ட்ரவல்னால் ஒன்றுமே இல்லைங்க, அந்த நம்ம ஆல்ரெடி இதில் போட்டு போம்ல மேலே, அந்த இன்ட்ரவல்னால் இது தாங்க. 0 to 2π/3, 2π/3 4π/3, 4π/3 2π வரைக்கும் மொத்தம் இந்த இன்ட்ரவலில் தான் நான் இந்த பாக்ஸில் போட்டிருக்கேன். பாருங்கள், 0 to 2π/3, 2π/3 4π/3, 4π/3 2π வரைக்கும் நம்ம போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடைக்கும், அதை தான் நான் இதில் பாசிட்டிவ்னு போட்டிருக்கேன். ஸோ பாசிட்டிவ்னா ஜஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுங்க, அதில் இன்க்ரீஸ் நினைக்கோங்க. இன்க்ரீஸ் எந்த இன்டர்வல் ஆகுது, 0 to 2π/3 இன்க்ரீஸ் ஆகுது, அப்படி தானே, அதை தான் இந்த இதில் போட்டிருக்கோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு இன்டர்வல் எடுக்கணும். இன்னொன்று இன்டர்வல் என்ன எடுத்துக்காங்கன்னா பாருங்கள், இன்னொரு இன்டர்வல் எதுனா இந்த 2-4, அதுக்கு இன்பிட்வீன் கேப் அப்ராக்சிமேட்டாக நம்ம எடுக்கிறது தான் வேல்யூங்க, 3 எடுத்திருக்கேன் நான், அதுதான் ஈஸியாக இருக்கும். ஸோ 3, 2-4 இடையில என்னதுங்க சென்டராக இருக்கும், 3 தானே இருக்கும், அதான் 3 எடுத்திருக்கும். ஸோ 3 எடுத்து போட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 3 சொல்லிட்டு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டியூட் அந்த எக்ஸில் பண்ணால் ஜி டேஷ் ஆஃப் எக்ஸில் 3 போடுறோம். 3 போட்டுச்சு நான் கிடைக்கிற ஆன்சரை வந்து -0.9 கிடைக்கி. ஸோ நெகட்டிவில் கிடச்சிருக்குங்க நமக்கு, அதை நம்ம இந்த டேபிளர் காலத்தில் போடுறோம் நெகட்டிவ்னு. நெகட்டிவ்னால் டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா பாசிட்டிவ்லேருந்து டிக்ரீஸ் குறைஞ்சா தான் நெகட்டிவ், ஸோ டிக்ரீஸ் ஆகுது. எந்த இன்டர்வலில் ஆகுதுங்கன்னா 2π/3 4π/3, ஸோ அதை நான் இதில் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்டர்வல்லேருந்து 4 to 6, 4 to 6 என்ன பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோன்னா 5 எடுத்துக்கிறோம் பாயிண்ட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 5 நம்ம எடுத்துக்கிறோம், அதை ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் 5 அதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து பாசிட்டிவில் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம பாசிட்டிவ்னு போடுறோம், பாசிட்டிவ் போட்டால் இன்க்ரீஸ் ஆகுது, அந்த இன்க்ரீஸிங் இதில் எழுதுறோம். அது என்ன இன்டர்வல் ஆகுதுன்னா 4π/3 2π/3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நமக்கு பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் போயிருக்கு, தென் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் போயிருக்கு, கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது, அப்படி தானே சேஞ்சஸ் ஆகிருக்கு. பாருங்கள், சேஞ்ச் ஃப்ரம் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிருக்கு. எந்த இன்டர்வலில், 2π/3 இன்டர்வலாக இருக்குது. எப்படின்னா பாருங்கள், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிருக்கு, ஜி டேஷ் ஆஃப் ஜி வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எந்த இன்டர்வலில் சேஞ்ச் ஆகிருக்குன்னா இந்த 2π/3 4π/3 போதில்ல அந்த கேப்பில் சேஞ்ச் ஆகிருக்கு, பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ். ஸோ இந்த பாயிண்டில் நமக்கு சேஞ்ச் ஆகுது, ஓகேங்களா, இந்த பாயிண்ட்டை தான் சேஞ்ச் ஆகுதுங்க. நமக்கு தெரியும், ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்கு போனால் அது லோக்கல் மேக்ஸிமா. ஸோ இது லோக்கல் மேக்ஸிமா. இந்த பாயிண்ட்டை நம்ம ஜி ஆஃப் எக்ஸ் அதாவது கொடுத்துருக்க அந்த கொஸ்டினில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும், கிடைக்கிற ஆன்சர் வந்து இது கிடைக்கும், இதை எழுதி வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு லோக்கல் மேக்ஸிமா கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் லோக்கல் மினிமா கண்டுபிடிக்கணும். அடுத்த வழி வந்து பாருங்கள், இப்போ நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் சேஞ்ச் ஆகிற பாயிண்ட் வந்து 2π/3 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுது, எந்த பாயிண்ட்டில் சேஞ்ச் ஆகுதுன்னா 4π/3 2π போகிற கேப்பில் நமக்கு நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆகுது. ஸோ 4π/3 பாயிண்ட் சேஞ்ச் ஆகுது, அந்த 4π/3 எடுத்துக்கிறோம். அதே மாமன் ஸ்டெப்ஸ் தான் பாருங்கள், ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் சேஞ்ச் ஃப்ரம் நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ் சேஞ்ச் ஆச்சு நம்ம டேபிள்களத்தில் பார்த்தோம். நமக்கு என்ன தெரியும்னா நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு சேஞ்ச் ஆகுனா அது பேர் லோக்கல் மினிமா. ஆல்ரெடி நம்ம ஸ்டார்டிங் வச்சுனோம், அதை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. எந்த பாயிண்டில் சேஞ்ச் ஆகுதுங்கன்னா 4π/3 சேஞ்ச் ஆகுது. ஸோ அதுதான் லோக்கல் மினிமா. அதை கொடுத்துருக்க கொஸ்டினில்
சப்ஸ்டிட் பண்ணுறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கே ஃபோர் பை த்ரீயை சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணுறோமா, தெரியுதுங்களா? ஆ, சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வந்து 2.4 கிடைக்குது. இவ்வளோதாங்க ஆன்சர். இப்போ நம்ம செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டை பார்த்துருவோம். செகண்ட் டெரிவேட்டிவ் டெஸ்ட்டில் கண்டிப்பாக இந்த கன்கேபிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டு கொடுத்துருந்தா நீங்கள் செகண்ட் டெரிவேட்டிவ் இதில் தான் செய்யணும். கொடுக்கல, கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் டெரிவேட்டிவ் மெத்தடை யூஸ் பண்ணிக்கிடலாம், இல்லைனா செகண்ட் டெரிவேட்டிவ் மெத்தடெலாம் யூஸ் பண்ணணும். கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் பாருங்கள், ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன், கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் அதை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஃபோர் ஃபோர்லேருந்து ஒன் கழிச்சா த்ரீ, ஸோ த்ரீ இங்கே வந்துடும். ஆல்ரெடி ஃபோர் இருக்கனால டுவெல்ஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் எல்லாத்துக்கு மன தெரியும். அதை செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது இந்த ரெட் கலர் எழுதி காட்டியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த ஃபஸ்ட் டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கம்பளா, இதிலேருந்து ஃபோரை வெளியே எடுத்துடலாமா? ஃபோர் ஸ்கொயர் எடுத்துனா எக்ஸ் உள்ள இருக்கும், இதுலேருந்து ஃபோர் எடுத்துக்கிட்டால் த்ரீ கிடைக்கும், கரெக்டாக? ஒருத்தர் உங்களுக்கு செஞ்சு காட்டிருக்குமா, கொஞ்சம் கவனிங்க. டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடச்சிருக்குங்க. இதிலேருந்து நான் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை வெளியெடுக்கிறேன். எடுத்துக்கிட்டால் ஃபோர் வெளியே வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் வெளியிருந்துன்னா மிச்சம் இருக்குது எக்ஸ் இருக்கும் மைனஸ். இதுலேருந்து ஃபோர் எடுத்திங்கன்னா மிச்சம் மூணு வரும், ஏன்னா உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஈக்குவல் ஆகணும், மறுபடியும் பேலன்ஸ் ஆகணும், டுவெல் வந்துடணும். ஸோ மிச்சம் மூணு இருக்கும், ஓகேங்களா? அதில் உள்ள எக்ஸ் ஸ்கொயர் அப்படி டோட்டலாக வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இப்படி கிடச்சிருக்கு, இதை தாங்க நான் இதில் எழுதியிருக்கேன். தென் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கிறோம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா அதே ஒன்றும் இல்லை, போனது மாதிரி தான். எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ, இதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கிறோம். நமக்கு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து இந்த கண்டுபிடிச்சிருக்கோம்ப்ளா, இதுதான். ஸோ இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டிருக்கோம். இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ப்ராக்கெட்டில் உள்ளது எக்ஸ் மைனஸ் த்ரீ, இந்த த்ரீ அங்கே போனால் ப்ளஸ் த்ரீயாக மாறும், நமக்கு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். இந்த ரெண்டு வேல்யூவை செகண்டாக டெரிவேட் பண்ணி வச்சுருக்கோம்ப்ளா, அந்த இதில் சப்ஸ்டிட் பண்ணணுங்க. ஆல்ரெடி அதில் செஞ்சு வச்சுருக்கிறேன் ரெட் கலரில். அதனால் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் எக்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம. இப்போது இந்த இடத்துல நம்ம ஜீரோவையும் த்ரீயும் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் டைம் ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கி, த்ரீயை சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்கிறது பார்ப்போம். ஜீரோ சப்ஸ்டிட் பண்ணால் ஃபுல் அண்ட் ஜீரோ தான் கிடைக்கும். அப்படி ஜீரோ கிடச்சிடுச்சுன்னா, இப்போ ஜீரோ கிடைக்குதுன்னா அது நோ மேக்ஸிமம் நோ மினிமம், அதாவது மேக்ஸிமாவும் இல்லை மினிமாவும் இல்லைங்க, அதுக்கு அதான் மீனிங் ஜீரோ வந்துச்சுன்னா. தென் நம்ம த்ரீயை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். த்ரீயை சப்ஸ்டிட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து 36 கிடைக்கி. எஃப் டபுள் எஸ் ஆஃப் த்ரீ நம்ம த்ரீ சப்ஸ்டிட் பண்ணால் 36 கிடைக்கி. இது கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோவோட பெருசாக தானே இருக்குது, எந்த இது ஜீரோ பெருசாக இருக்குது, த்ரீ சப்ஸ்டியூட் பண்ணால். ஸோ இப்படி பெருசாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நம்ம ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தோம் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது லோக்கல் மினிமா, ஃபஸ்ட் இனிஷியலாக பார்த்தோம் முன்னாடி. ஸோ லோக்கல் மினிமா அது அதுதான் அதுக்கு மீனிங். நமக்கு சம்பளம் வந்து லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமா மட்டும் கிடச்சின்னா நம்ம இதோட முடிச்சிடலாம், ஓகேங்களா? செகண்ட் டெரிவேட்டிவ்ல பண்ணுங்கள், உங்களுக்கு வெறும் லோக்கல் மேக்ஸிமம் லோக்கல் மினிமம் மட்டும் கேட்டுச்சுன்னா நீங்கள் இதோட போதும். ஒருவேளை கான்கேவிட்டி டெஸ்ட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு கேட்டுச்சுன்னா என்ன பண்ணணும்னா, எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு கண்டுபிடிச்சி வச்சுருப்போமோ நம்ம, அதிலிருந்து நம்ம இதுதான் அது எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ். இதிலிருந்து நம்ம டுவெல் எக்ஸை வெளியெடுத்துடலாம். டுவெல் எக்ஸை வெளியெடுத்தால் இதில் ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும், டுவெல் அடிச்சுன்னா மிச்சம் டூ வரும், ஏன்னா பேலன்ஸ் மிச்சம் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி பாருங்கள் கரெக்டாக வந்துடும், அதனால தான். ஸோ தென் இதுக்கு நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கணும். கிரிட்டிக்கல் பாயிண்ட்னா ஈக்குவல் டு ஜீரோ, அதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கணும். எஃப் டபுள் டேஷ் ஆஃப் எக்ஸ் வந்து டுவெல் எக்ஸ், எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இதை ரெண்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணுறோம். செப்பரேட் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கி, இதில் எக்ஸ் ஈக்குவல் டு டூன்னு கிடைக்கி நமக்கு. ஸோ நீங்களாம் ஒரு அசியூம் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஜீரோ கிடச்சிருக்கு, டூ கிடச்சிருக்கு, ஓகேங்களா? ஜீரோ டூ கிடச்சிருக்கு, ஓகே. இந்த டூக்கு அப்புறம் போகும், அதை சும்மா நீங்கள் நார்மலாக எக்ஸ்னு வச்சுக்கோங்க. கன்கேவிட்டி டெஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம், ஓகேங்களா? இப்போது ஜீரோன்னு போட்டிருக்கீங்களா, ஜீரோவுக்கு இங்கிட்ட ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கணும், ஜீரோ டு டூக்கு இடையில ஒரு நம்பர் எடுத்துக்கிடணும், டூக்கும் எக்ஸுக்கும் அதுக்கு இடையில ஒரு நம்பர் எடுத்துக்கணும், அதாவது டூக்கு அப்புறம் உள்ள நம்பர் எடுத்துக்கணும். ஜீரோக்கு இங்கிட்ட உள்ள நம்பர்னால் கண்டிப்பாக அது மைனஸில் தான் இருக்கணும். நீங்கள் மைனஸ் டூவாக எடுக்கலாம், மைனஸ் த்ரீயாக எடுக்கலாம், மைனஸ் ஒன்னாக எடுக்கலாம், எனிதிங் எடுக்கலாம். ஜீரோக்கும் டூக்கும் இடையில நம்ம கரெக்டாக எடுக்கணும்னா ஒன்று எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இப்போது
டூக்கு எக்ஸும், எக்ஸ்னா இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்ம போயிட்டே இருக்கோம். என்னெல்லாம் எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா த்ரீ எடுக்கலாம், ஃபோர் எடுக்கலாம், ஃபைவ் எடுக்கலாம், சிக்ஸ் எடுக்கலாம், அது நம்ம விருப்பம் தான், என்னென்னாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கோங்க. இன்டர்வெல்னால் எது வரைக்குன்னா நம்ம இதில் பார்த்தோம்ல, இதுலேருந்து இப்படியே நம்ம போயிட்டு இருந்துச்சுன்னா எக்ஸெட்ரா. ஸோ இங்கே போனால் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ஜீரோ கிடைக்கும். தென் இன்னொரு இன்டர்வல் எதுனா ஜீரோ டு டூ கிடைக்கும். ஸோ ஜீரோ டு டூன்னு ஒரு இன்டர்வல் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து இங்கே பார்த்தீங்கன்னா டூ டூ போய்கிட்டே இருக்கும், ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கும். அதை தாங்க இந்த இன்டர்வலில் நான் எழுதியிருக்கிறது. ஓகே, நம்ம அதில் என்னென்ன எடுக்க போகிறீங்கன்னா ஜீரோக்கும் இன்ஃபினி மைனஸ் இன்ஃபினிட்டிக்கும் இடையில நீங்கள் எந்த நம்பர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் சூஸ் பண்ணுறது மைனஸ் ஒன்னை சூஸ் பண்ண போகிறேன். ஸோ மைனஸ் ஒன், மைனஸ் ஒன்னை சூஸ் பண்ணி அதை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கா நம்ம அதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கன்கேவிட்டி நம்ம கண்டுபிடிக்கணுங்க. இது பாருங்கள், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸ், இதில் நான் எக்ஸ் மைனஸ் ஒன்னை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிற ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோவோட பெருசாக இருக்குது, 36 கிடச்சிருக்கு. ஸோ 36 வந்து கிரேட்டர் தென் ஜீரோ தான். ஸோ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் மைனஸ் ஒன் கிரேட்டர் தென் ஜீரோவாக கிடச்சிருக்கு. கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்வேர்டு, இதை ஆல்ரெடி நம்ம இனிஷியல் ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம், அப்வேர்டு. தென் ஜீரோக்கும் டூக்கும் இடையில் இந்த இன்டர்வெலில் நம்ம ஒரு நம்பர் எடுக்கணும், ஒன்று நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து ஜீரோக்கும் ரெண்டுக்கும் இடையில உள்ள தான் இருக்குது. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்னை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணால் கிடைக்கிறது மைனஸ் டுவெல்னு கிடைக்கி. ஸோ மைனஸ் டுவெல் வந்து லெஸ் தென் ஜீரோ, கண்டிப்பாக தானே, ஜீரோவோட கம்மியாக இருந்தால் தான் மைனஸ் டுவெல் வரும். ஸோ அதை தான் எழுதியிருக்கேன், எஃப் டபுள் டேஸ் ஆஃப் ஒன் வந்து லெஸ் தென் ஜீரோவாக இருக்குது. ஸோ லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா டவுன்வேர்டு, இது ஆல்ரெடி நம்ம இனிஷியலே பார்த்தோம், டவுன்வேர்டு. ஓகேங்களா? ஸோ தென் வந்து ரெண்டுலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டிவ், இந்த கேப்பில் நம்ம ஏதாவது ஒரு நம்பர் சூஸ் பண்ணணும். நான் சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து த்ரீன்னு பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபோர் ஃபைவ் எதுனாலும் பண்ணலாம், த்ரீ பண்ணிங்க, நான் த்ரீ பண்ணியிருக்கேன். ஸோ த்ரீ போட்டுச்சுன்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து த்ரீ போட்டிங்க, த்ரீ நான் எடுத்துக்கிட்டுருக்கேன். த்ரீ எடுத்த அந்த த்ரீயை எஃப் டபுள் டேஸ் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் த்ரீ போடுறோம். த்ரீ போட்டால் 36 கிடைக்கும். இந்த 36 வந்து கண்டிப்பாக ஜீரோவோட பெருசு தான், 36. ஸோ எஃப் டபுள் டேஸ் ஆஃப் த்ரீ வந்து கிரேட்டர் தென் ஜீரோ, ஜீரோவோட பெருசாக தானே இருக்குது. ஸோ கிரேட்டர் தென் ஜீரோ நம்ம போட்டிருக்கோம். கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அது பேர் அப்வேர்ட். ஓகேங்களா? இந்த டேபிளை நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா முடிஞ்சுங்க. இதுதான் கன்கேவிட்டி டெஸ்ட், முடிஞ்சு போச்சு. எது அப்வேர்டு எது டவுன்வேர்டு அதை மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். கிரேட்டர் தென், அதாவது கிரேட்டர் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா அப்வேர்ட், லெஸ் தென் ஜீரோவாக இருந்துச்சுன்னா டவுன்வேர்டு. ஓகேங்களா? கன்கேவிட்டின்னு கேட்டுச்சுன்னா நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஆனால் க்வெஸ்சன் கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள், மேலே நான் எக்ஸ்ட்ரா ஒன்று எழுதியிருக்கேன். என்னதுன்னா இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க இந்த க்வெஸ்சனில். சில டைம் இப்படி கேட்கலாம், கஷ்டமாக கேட்கணும் கேட்கலாம், இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, எதுலேருந்து சேஞ்ச் ஆகுது, அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகும். அப்படி சேஞ்ச் ஆகிற பாயிண்ட்டை நம்ம பார்த்தா அந்த எந்த பாயிண்டில் அப்படி சேஞ்ச் ஆகுதோ அந்த பாயிண்ட் தாங்க இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். நம்ம இந்த சம்மில் பாருங்கள், கன்கேவிட்டியில் வந்து அப்வேர்டில் இருக்குது, டவுன்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகுது. எப்படி அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டு சேஞ்ச் ஆகுது எந்த பாயிண்ட்லனா பாருங்கள், ஜீரோலேருந்து இந்த டூ, அதாவது ஜீரோ டு ஜீரோ, ஜீரோலேருந்து இந்த ஜீரோக்கு அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகுது, அப்படி தானே? ஸோ அந்த அப்வேர்ட்லேருந்து டவுன்வேர்டுக்கு சேஞ்ச் ஆகிறது 0.0, அதை தான் நான் எழுதியிருக்கேன். ஒருவேளை கேட்டிருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எழுதுங்க. எனி டவுட்ஸ், இந்த க்வெஸ்சன் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.